என்ன பாமா உன்னோட கோயிலுக்கு போட்டு வரியா? ஆமா சாமி. லட்சுமி என்ன இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா? ஏழை குடும்பத்துல பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் மொள்ளமா வளர்ந்தா பரவாயில்ல, அது அவளுக்கு தெரியலையே. என்ன ஐயர நடுத்தருவுல வாங்க. ஆமா அது வாத்தியார் சம்சாரமா? காலேஜ்ல படிக்கிற பொண்ணா இது? ஆமாங்க. ஏன் ஐயர காலையில எங்கயா போயிட்டீரு? என்ன விசேஷம்? நம்ம பஸ் ஓனர் குஞ்சிதபாத மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. பெரும் தொகையா கேட்டு பஸ்ஸே பஞ்சர் ஆகியிருப்பே. சின்ன நாங்க எவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கிறோம், ஓசியில குடுத்துட முடியுமா? நீர் புள்ள இல்லாத ஆளு சின்ன படுக்கிறவன், நான் வீட்டுக்குள்ள இல்லையா படுக்கிறேன்? ஆமா பொண்ணுதான் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணி குடுக்கறதானே, இடங்கிடம் பாத்திருக்கீங்களா? இனிமே தாங்க பாக்கணும், ஏதோ குருவிக்கு தகுந்த கூடாரம். அது சரி, ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதுவும் படிச்சிருக்குல்ல, ரெண்டு பேருக்கு வருமானம் வரும், உங்க சிரமம் குறையும் இல்ல? ஆமாமா இவளுக்கு கல்யாணம்னு நிச்சயம் ஆயிட்டா, நீங்கெல்லாம் இருந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்து முடிச்சு வைப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? யோ ஐயர நல்ல நேரம் பார்த்து அந்த பசு ஓனருக்கு வந்து தொலையா. வந்து நல்லா வந்து தொலைஞ்ச. லக்ஷ்மி வந்துட்டேம்மா. நம்ம பசு ஓனர் குஞ்சிதபாத மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன? எனக்கு இன்னொரு பரீட்சைப்பா. இன்னொரு பரீட்சையா? ஆமா. கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. ஓ ரொம்ப கஷ்டமான பரீட்சையா? இல்லப்பா சமாளிச்சிடுவேன். வாத்தியார் மகளுக்கு பரீட்சை எழுதுறது பெரிய விஷயமா? இப்படி கொண்ட வேண்டாப்பா, இது உங்களுக்கு புரியாது. வாஸ்தவம் தான், உன் அளவுக்கு நான் படிக்கல தான், ஆனா உலக அனுபவம் இருக்க. அப்பா என்னங்க இது அர்த்தராத்திரியில? புரியல. என்ன கருதாசி அது? அன்புள்ள ரகுவுக்கு நீங்கள் என்னிடம் ஏற்கனவே வாக்களித்தபடி உன் காதலே. உங்கள் தந்தையிடம் தெரிவிக்கவில்லை போல இருக்கிறது. நான் ஏழை, மானமுள்ளவள், நிலைமை விபரீதமானால் உங்களிடம் தாலி கயிற்றை எதிர்பார்த்தவள், தூக்கு கயிற்றில் தான் தொங்குவேன். இது நிச்சயம். என்றும் உங்கள் லக்ஷ்மி. என்னங்க இது, தான் யாருங்கிறதையும் மறந்துட்டாளே. அதனாலதான் காதலுக்கு கண்ணில் இருந்தாங்க. என்னடி இதெல்லாம்? லக்ஷ்மி உன் கடிதத்தை படிச்சது என்னமோ தப்புதான், அதுல நீ வார்த்தை எழுதல, உன் வாழ்க்கையவே எழுதியிருக்கிற. உன் வாழ்க்கையில எனக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நினைச்ச இடையிலுமோ பெருசுதான், ஆனா மனசு கிடைச்சா சந்தோஷம்தான், கிடைக்கலன்னா தூக்க கைகள் சொல்லிருக்க. அம்மாடி
வெளியே போகும்போதெல்லாம் பொட்டு வழி சொல்லிட்டு போக இல்லையா? அதே மாதிரி அங்க போகும்போது தயவு செஞ்சு சொல்லிட்டு போமா, வேற எதுக்கும் இல்லை. நீ தூக்கல தொங்குறத பார்த்ததுக்கு அப்புறமும் நானும் இவ்வளவு உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை பாரு, அதுக்காகதான். எவ்வளவு தைரியம், விவரம் தெரிஞ்ச உடனே ஓடி போய் ஒருத்த காதல் பண்ணிட்டு வருவேன், அதை நாங்க ஒத்துக்கணும். அவன் என்ன தப்பு செஞ்சுட்டான்? அந்த வாத்தியார் பொண்ணு மூக்கு மூலியமா மகாலட்சுமி மாதிரி லட்சணமா தான் இருக்கா, ஆனா அந்த வாத்தியார்ட்டதான் கொஞ்சம் பணம் இல்ல. ஒண்ணு போதாதா? இந்த பாடி உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், அவனை பெறதுக்கு உனக்கு இடுப்பு வலி மாத்திரம் தான், அவனை வளர்க்கறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலி. அவனுக்காக செலவழிச்ச 75,000, அதை எங்க போய் திருட சொல்றேன்? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம பெற்றதுள்ளயா இல்ல ப்ரோ நோட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எனக்கு ப்ரோ நோட்டு தான். அப்ப அந்த வாத்தியா 50,000 ரூபாய் கொடுக்கல, இந்த கல்யாணமே நடக்காது. பணம் பணம் பணம், இந்த கல்யாணம் பண்ண ஒண்ணு வேணாம். பணத்தை கட்டிக்கிட்டே மூளையில உட்காந்து அழுங்க. எனக்கு பணம் தான் வேணும். வாத்தியாரையா வாங்க, இங்கதான் வந்துட்டு போறாப்புல இருக்கு. வந்த கண்ணுமோ வாசம் வந்தாங்க, ஆனா பதிலடிச்சு போச்சு. மேற்கொண்டு நிக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டே இருக்கிறேன். வாத்தியாரையா, நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? பெண்ண பெத்தவன் பணத்தையும் பெத்துக்கணும்னு எனக்கு தெரியாம போச்சுங்க. இந்த பாருங்க, உங்ககிட்ட ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கிறேன், ஊர்ல எல்லாத்துட்டையும் கேக்குற மாதிரி உங்ககிட்ட போன காரியத்தை நல்லபடியா பேசிட்டு தானே வரணும். உட்காருங்கப்பா. ஒரு டம்ளர் பான தண்ணி கிடைச்சா பரவாயில்லையே, இத கொண்டு வரேன்ப்பா. கல்யாணத்துக்கு முந்தி பொண்ணுக்கு வர வெக்கத்தை பாத்தீங்களா? ஆமா, போன காரியம் என்னாச்சுங்க? இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள 5,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம்னா லக்ஷ்மியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துடும். என்னது, 25,000? ஆமா, தர்மலிங்கம் பெரிய மனசு பண்ணி ரொம்ப குறைச்சிருக்காரு, அதோட ஒரு மாச தவணை வேற கொடுத்திருக்காரு. இது தவணையா இல்ல தண்டனையா? 25,000! இந்த ஜென்மம் பூரா உழைச்சாலும் இவ்வளவு பெரிய தொகையை நம்மால சேர்க்க முடியுமா? அது சரி, இதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட என்ன சலுகை எதிர்பார்க்க முடியும்? ஏங்க, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவ கல்யாணம் நடந்துருமா? என்ன என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறதா? அன்னைக்கு அனுமந்து சொன்னானே, அவங்களெல்லாம் போய் பார்த்து. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன், நீங்கள்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ கூடாதான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? ரெண்டி, எங்கிட்ட பிடிச்சது அவங்க தப்புங்கறியா? அந்த ஒரு குத்தத்துக்காக எம் பாரத்தை அவங்க சுமக்கணுமா? இதுல என்னங்க பாரம் இருக்கு? பகவான் கிருஷ்ணனே குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உதவி செஞ்சாரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலைமை எப்படிங்க புரியும்? கேட்காம எதுவுமே கிடைக்காதுங்க.